ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செவன்த் செமஸ்டர் நியூ சிலபஸ் மேக்ஸில் நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.4 சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். அண்ட் எலிவேட்டர் டிசன்ஸ் இன்டூ எ மைன் ஷாஃப்ட் அட் த ரேட் ஆஃப் 5 மீட்டர் பர் மினிட். இஃப் த டிசன்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15 மீட்டர் எபோவ் த கிரவுண்ட் லெவல், ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் -250 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலிவேட்டர்னால் என்னது, நமக்கு லிஃப்ட்டு தான், அது என்ன ஆகுதான் ஒவ்வொரு, அதாவது பர் மினிட்டுக்கு எவ்வளோ மீட்டர் போயிருக்குன்னா 5 மீட்டர் ஸ்பீடில் போகுது. அதாவது இது என்னது, ஒரு மினிட்க்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அது 5 மீட்டர் ஸ்பீடில் போகுது. இப்போ இது வந்து என்னது ஸ்பீடு. ஸோ அடுத்து பாருங்கள், இஃப் த டிசன்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15 மீட்டர் எபோவ் த கிரவுண்ட் லெவல், அதாவது இந்த இடத்துல இது கிரவுண்ட் லெவல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ எபோவ் த கிரவுண்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, 15 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 15 மீட்டர், இங்கே தான் இருக்குது அந்த எலிவேட்டர், அதாவது லிஃப்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஹவு லாங் வில் இட் டேக் டு ரீச் -250 மீட்டர். -250 மீட்டர்னால் எப்படி இருக்கும், கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே இருக்கும் 250 மீட்டர், இதுதான் மைனஸில் இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் லெவலுக்கு எபோவ் இருந்தது அப்படின்னா ப்ளஸ்ஸு, பிலோ இருந்ததுன்னா நமக்கு மைனஸ். அப்போ இதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது 250 மீட்டர். ஸோ இங்கே கீழே வரதால் இது வந்து என்னது நெகட்டிவில் வந்துடும், -250. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லிஃப்ட் வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு 1 மினிட்டுக்கு 5 மீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ் அது வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் டேக்கன் தான் கேட்குறாங்க நமக்கு. இப்போ இதோட ஸ்பீட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் மினிட், 1 மினிட்டுக்கு 5 மீட்டர். அப்போ இது வந்து டோட்டலாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அது இங்கே பாருங்கள், கிரவுண்ட் லெவலுக்கு எபோவ் 15 மீட்டரில் இருக்குது. இப்போ அந்த 15 இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு -250 இருக்குது. இப்போ ஸோ இது ரெண்டையும் நம்ம இதை மைனஸ்னு அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னா இல்லை, ஏன்னா இது ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ இது 15, இதிலேருந்து இது வரைக்கும் 250. ஸோ அப்போ இதை ரெண்டையுமே என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆட் தான் பண்ணணும். 250 மீட்டர் இருக்குது. அப்போ டோட்டலாக என்ன வரும், 250 + 15 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 265. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 265 மீட்டர். அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ மீட்டர், அதாவது 5 மீட்டர் வந்து அதை கிராஸ் பண்ணுறதுக்கு 1 மினிட் ஆகுது. அப்போ 265 மீட்டருக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸ்பீட் பர் மினிட், ஸ்பீட் பர் மினிட்டுங்கிறது நமக்கு என்னது 5 மீட்டர். அப்போ 265 மீட்டர் போகணும்னா எவ்வளோ மினிட்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ டைம் டேக்கன், டைம் டேக்கன் ஈக்குவல் டு, அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பை பர் மினிட்க்கு எவ்வளோ ஸ்பீடோ அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டைம் டியூரேஷனுங்கிறது கிடைச்சிரும். 265 / 5 கேன்சல் பண்ணுங்கள், 5 1 = 5, 5 5s are 25, ரிமைண்டர் 1, 15 = 5 3s are 15. அப்போ எவ்வளோ மினிட்ஸ் ஆகுதான், 53 மினிட்ஸ் ஆகுது. ஸோ டைம் டேக்கனுங்கிறது எவ்வளோ மினிட்ஸு, 53 மினிட்ஸ். எதுக்கு இந்த 250 ரீச் பண்ணுறதுக்கு, பிலோ -250 கொடுத்துருக்காங்கள அதை ரீச் பண்ணுறதுக்கு 53 மினிட்ஸ் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் டைம் டேக்கன் இஸ் 53 மினிட்ஸ்.